ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கடலோட ஒவ்வொரு அங்குலத்திலையும் மூழ்கி மூழ்கி தேடுனவங்களுக்கு கிடைக்காத அரிய பொக்கிஷம் இப்ப கிடைச்சிருக்கு. 400 வருஷங்களுக்கு முன்னால மருங்காபுரி மன்னர் மகேந்திர பூபதி தினமும் பல்லு வளர்க்குவாரோ இல்லையோ அந்த புறம் போயிடுவாரு. மன்னா, லேகியத்திற்காக சிட்டுக்குருவி இனத்தையே அழித்தவர் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாக போகிறீர் அரசே. இப்படி லேகியத்தோட அந்த புறம் போனாலும் ஒரு ஆள் என்ன முடியும் அறுக்க முடியாத இடுப்புக்கு 52 அறுவாளாம் அப்படின்னு கழிவு கழிவு ஊத்துவாங்க. இதனால கொந்தளிச்சு போய் ஓட்டாரு ஒரு தண்டோரா. மகேந்திர பூபதிக்கு மீண்டும் இளமையையும் வலிமையையும் கூட்டுவதற்குரிய மருந்துகளையும் மருத்துவ குறிப்புகளையும் யார் கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்களுக்கு கஜானாவில் பாதியை சன்மானமாக வழங்கப்படும். 2 நாள் கழிச்சு சேதி வந்துச்சு. தங்களது மனக்குறையை அறிந்தேன். உங்களை இளமையாக்க மருத்துவ குறிப்புகளுடன் விரைந்து வருகிறேன்.
இன்னும் இரு தினங்களில் வந்து விடுவேன். இதை கேட்ட இளவரசர், மன்னரே ரினிவல் பண்ணிக்கிட்டே இருந்தா நாம எப்ப பதவிக்கு வருதுன்னு கோபத்தோட கிளம்பிட்டாரு. அந்த மருத்துவனை உள்ளே மடக்கி கதையை முடிச்சிட்டாரு. அந்த மருத்துவ குறிப்பையும் ஆத்துல எரிஞ்சிட்டாரு. அப்ப ஆத்தோட போனதுதான் இப்ப கடல்ல கிடைச்சிருக்கு. இவர் டீ குடிக்கிற கேப்பில் ஒரு விஷயத்த சொல்லிடுது. ஃபேஸ் அண்ட் ஃபேர் நிறுவனத்துடைய எம்டி, ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் ஸ்கின் கேர் அவார்டு இவர் தான் வாங்குவார். ஆனால் இந்த வருஷம் ஜனங்க அவங்களுடைய அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் காட்டுற இன்ட்ரெஸ்ட் தான் எங்கள் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட். பொருட்களை உற்பத்தி செய்கிறது மட்டும் எங்கள் வேலை இல்லை, அதை வாங்குற மனநிலையும் உற்பத்தி செய்யணும். ஒரு பொருள் தேவையா இல்லையான்னு யோசிக்க விடாம அதை வாங்குற மைண்ட் செட்டை ஜனங்க கிட்ட உருவாக்கணும். அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த அவார்டு. Thank you once again. What is going on in India? It's a viral sympathy, sir. I don't want excuses. We have to succeed. Have you seen this? Yes, sir. I gone through this article, sir. 2 months. You have 2 months to succeed in India. Yes, of course, sir. Well, your best isn't good enough. We need results now. Yes, sir. No problem. I'll manage this. It's the second largest market for beauty care. We have to succeed in India. So, do whatever you want, whatever it takes. We have to succeed. Yes, sir. Do something. Do anything. Sir, good morning, sir. Good morning. Sit down. நமக்கு கிடைச்ச பட்டயத்தில் இருக்கிற மூலிகை டிப்ஸையும் நம்ம ஸ்கின் கேர் டீமோட லேட்டஸ்ட் டெக்னிக்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஐஎஸ்ஓ ப்ராஜெக்டை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சார். லூஸாக இருக்கிற நம்ம மசில்ஸ்லாம் டைட்டாயிரும் சார். அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டி லெவல் ஹையாயிரும், போனோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும் சார். ஸோ ஐ திங்க் இட் வில் ரிவர்ஸ் த கிளாக். கிளாக் ரிவைஸ் இருக்கட்டும், பிசினஸ் ஃபார்வர்ட் ஆகுமா? இந்த காக்காக்கு என் தலையில பேல்றதே வேலையா போச்சு. சே, யாரா இங்க? ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேச்சலர் பசங்களை மேல குடி வைக்காத குடி வைக்காதன்னு? அவனுக்கு செஞ்ச வேலையை பாத்தியா? ஏங்க, அவங்க ரொம்ப நல்ல பசங்கங்க, அவங்கள போய் தப்பா பேசுறீங்க. யாரு அவனுங்களா? அவனுங்க காலையில முழிக்கிறத பொம்பளை புள்ள பாவாடை தூக்கி நிக்கிற மாதிரி இருக்கு, அதுலதான் அவனுங்க கண்ணு முழிக்கிறானுங்க. அவனுங்களை போய் நல்ல பிள்ளைங்கிற நீ. மம்மி, எப்படி இருக்கு காட்டு? இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினா நல்லாதான் இருக்கும்.
சொல்லுடி, நேத்து யூடியூப்ல பாத்தண்டி. என்ன பாத்த? நேத்து ஒருத்தன் கல்யாணத்துல அடி வாங்கினான் சொன்னல, அந்த வீடியோடி. ஏ, என்னடி சொல்ல? இவ்வளவு நேரம் உன்கிட்ட தானேடி சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் என் பாட்டிட்ட தான் பேசிட்டு இருந்த. சொல்லு. உன் குரல்ல பேசினாங்கடி. அவங்க ரஜினிகாந்த் குரல்ல கூட பேசுவாங்க. யூடியூப்ல ஏத்து விட்டதே நான் தான். லைக்ஸ் எகிறது 10,000. அப்புறம் யாரும் தெரியாம என்னென்னமோ பேசாத. வரேன் சொல்லிட்டு எங்க? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாட்டி! ஏன் ட்ரெஸ் பாட்டி? என்ன பாட்டி, நான் போட்டு கூட பாக்கலையே பாட்டி. கழட்டு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, கழட்டு கழட்டு கழட்டு. இருடி கழட்டுறேன். என்ன பாட்டி இது? எனக்கா? பாரு பாட்டி, சோ க்யூட். நைஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கழட்டு. கழட்டுறேன் பாட்டி. செப்பல். ஆஹா, புது செருப்பு, புது ட்ரெஸ், கலக்கற. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஐயோ, ஏமா பாட்டி இருக்காங்களா? பாட்டி இல்ல, வெளியே போயிருக்காங்க. என்னக்கா? பாட்டி இருக்காங்களான்னு பார்க்க வந்தம்மா. இதோ இருக்காங்களே. போடி, நானே கொண்டு வந்து தரேன். கேவல ஒரு 500 ரூபாய்க்கு வீடு தேடி வந்துட்டா. கொடுத்த காசை கேட்க வந்தா முறைக்கிறீங்க? இந்த வயசுல ட்ரெஸ் பாரு. என்ன பாட்டி இது? அவங்க கிட்ட ஏன் கடன் வாங்கின? இதுக்குதான். அட்டக்கறியா இருக்குண்ணா, இது என்னன்னா அழகுப்படுத்துறது? என்னடா கருப்புன்னு அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? நான் அவங்களே கருப்பா இருக்கிறத கேவலமா நினைக்கிறாங்க. டேய், நம்ம நாட்டில் 75% கருப்பை தாண்டா இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா கருப்பை கேவலமாக நினைக்கிறது மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சத்து போகிற கதை தாண்டா அது. டேய், கருப்புனா டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இருட்டு, அழுக்கு, பாவன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் வெள்ளைக்கார மைண்ட் செட் பண்ணுதுரா. கருப்பு பணன்றான், கருப்பு ஆடுன்றான், கருங்காலுன்றான், கருப்பு நாளுன்றான். என்னடா இது? கெட்டதெல்லாம் சொல்கிறதுக்கு கருப்பு யூஸ் பண்ணுறான். கெட்டது நடந்தாலே கருப்பு போஸ்ட் அடிக்கிறாங்க, கருப்பு நோட்டீஸ் அடிக்கிறாங்க. என்னடா இது? நீங்கள் மாறே மாட்டீங்களாடா? அதெல்லாம் விடுங்கண்ணா. என் கனவு, ஆசை எல்லாம் விதவிதமான மாடலை ஃபோட்டோ எடுக்கணும். நான் எடுக்கிற ஃபோட்டோ தான் எல்லா மேகசின்லையும் வரணும். அதுக்கு என்ன பண்ணு தெரியுமானே? அழகான பொண்ணை ஃப்ரெண்டு பிடிக்கணும், அதை நீ ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோவை ஆட் கம்பெனிக்கு அனுப்பணும். சொல்கிறது கேட்குறேடானே. ஏய், என்னடா மச்சி, அழகு பொடி சொல்லி கிழவி பொடி கொடுத்து வந்திருக்க. ஏய், இது அழகா இருக்கிற பாட்டிங்களுக்கான போட்டிடா. இதுவா? This one's for you. All ladies and gentlemen. Let's go. Beauty, you were sweetie. Facebook காட்டி அடிக்கிற லூட்டி. ஏ அல்ட்ரா மாடர்ன் போட்டிக்கு தான் பியூட்டி கார்டன் போகுது. காஞ்சி போன தலையில தான் கலர் மாவ பூசுது. Facebook-ல போடுது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு.
ஷேர் போகும். கண்ணு முன்ன கைய வச்சு மேஜிக் செஞ்சு காட்டும். மல்ச்சம்மா என்று சிற்சம்மா, எம்மா மல்ச்சம்மா என்று சிற்சம்மா, மல்ச்சம்மா சிற்சம்மா, மல்ச்சம்மா சிற்சம்மா, மல்ச்சம்மா என்று சிற்சம்மா. This year, Miss Kirani, Mrs. Lily, sponsored by Face and Fair. ஏய் நிப்பாட்டே, தீர்மா மாத்து, அதை பண்றீங்க. ஓ இட்ஸ் எ பணம் இங்க நீங்க எல்லாம் நேர்மையாவே நடக்கணும். போட்டுக்கா போற தேவைதான். என்னமா இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரோட்ல நடமாட முடியலம்மா. என்ன உங்க அம்மா அழகி போட்டி எல்லாம் போட்டி போடுறாங்களே, கேவலமா கிண்டலா பேசுறான். இது குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா உனக்கு? நான் தான் சொல்றேன், எங்க கேக்குறாங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கறாங்க, நைட்டி போட்டுக்கறாங்க, மாடர்ன் டிரஸ் வேற போட்டுக்கறாங்க. உன்னை போட வேணாம் தடுத்தாங்களா? ஐயோ, மத்த வீட்டெல்லாம் போடுறத தின்னுட்டு மூளையில கிடக்குதுங்க, இல்லனா காசி ராமேஸ்வரன் போதுங்க. தொள்ளு விஜி விட்டா ஹாஸ்டல்ல சேர்த்துருவீங்க போல இருக்கே. அதுக்கு பேரு முதியோர் இல்லம். இப்படி ஒரு பாட்டி இருக்கான்னு தெரிஞ்சா எவனாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கோனா? இவளை கல்யாணம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க கூடாதா? என்னடா ஐயோ அப்பா, இதுக்கு நிறைய ஃபேன்ஸ்ங்க வேற. பல்லு இல்லாத பூத்துங்க எல்லாம் யூத்ன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த டீமுக்கு லீடரே இவங்கதான். பொண்ணுங்களை அடக்க உடக்கமா இருக்கணும்னு சொல்றதே தப்பு. நான் உங்ககிட்ட அடங்கணுமா? சின்ன வயசுல அப்பா அம்மா கடங்கணும், கல்யாணம் ஆயிட்டா புருஷனுக்கு அடங்கணும், கடைசியில மகன்கிட்ட அடங்கணும். நான் உங்ககிட்ட அடங்குவேனா? போடா கட்டு குடுமி. அது என்ன போட்டி? மிஸ்கிராணியா? அதுல ஜெயிச்சு 100,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, தோத்துட்டு வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாருமா, நீ எக்கடுனா கெட்டுப்போ, எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் கெடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். என் பேத்திடா, நான் வளர்த்த பேத்திடா, அவ வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லையா? பாட்டி பாட்டி, கதவை தோற பாட்டி, பாட்டி என்ன பண்ற பாட்டி, பாட்டி 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 என்ன பண்ற பாட்டி, கதவை தோற பாட்டி, பாட்டி பாட்டி சாரி பாட்டி ப்ளீஸ், அப்பா இதை தெரியாம சொல்லிட்டாரு பாட்டி, சாரி பாட்டி. உங்க அம்மா வளர்றத கேட்டு உங்க அப்பனும் வளருவான், இதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? என்னால இங்க இருக்க முடியாது, போடி. போகாதம்மா, போகாத, சொன்னா கேளு, போகாதண்ணா. பாட்டி பாட்டி சாரி பாட்டி, பாட்டி நான் சொல்றது கொஞ்சம் கேளு, சாரி பாட்டி. என்ன பண்ணுவ பாட்டி, பாட்டி ப்ளீஸ் பாட்டி, பாட்டி பாட்டி.
மேல சத்தம் கேக்கும் போது எடுக்கலாம் வைக்க மாட்டான் ஒரு ஹலோ, என் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு போட்டோ எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுங்க. ஹலோ, இட்ஸ் மை டியூட்டி. ஓ, பொண்ணுங்களை திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்கிறது உங்கள் டியூட்டியா? எங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு தத் புரியடா யோகி. இல்லை இல்லை இல்லை, நான் வேறு இடத்துலேருந்து வரேன். இல்லைங்க, ஓனர் தான் உங்களை பார்த்து கரெக்ட் வாட் ஓனர் கரெக்ட் பண்ண சொன்னாரா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்று தான், தூங்கவே முடியலங்க. உங்க அழகு என்னப்பா, என் கண்ணிலேயே நிக்குதுங்க. அந்த கண்ணில் முளக புடி போட்டா சரியாயிடும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. வந்ததுல இருந்து ஏடா குடமா பேசுற, என்ன லவ் பண்றியா? என்னது ஐயா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உனக்கு என்னதான் வேணும்? உங்களை மாடலா போட்டோ எடுக்க ஒரு சான்ஸ் கொடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஓகே, 9900 9643. ஓகே, 77. அப்புறம் பேச வேண்டியதுதான். ஹலோ சார், நேற்று வீட்டு விட்டு வெளில வந்தோன்னு ஒரு பாட்டி அமுக்கி போட்டோம்ல, அந்த பாட்டி தான் சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆச்சு இல்லை, இன்னும் எதுக்கே வச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுங்கயா. ஓகே சார். எங்கே போயிட்டான்? டேய், எங்கடா பண்ற, லவ் பண்ணுறான்னு கேட்டால ஆமான்னு சொல்ல வேண்டியதான்டா. அப்போ என்ன பேசுறதுன்னே தெரில ப்ரோ. ஏய், அவன் ஆளுக்கு இடையில எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், நீ நடனா கிடச்சி போகிற விட்டு. நல்ல வேலை நம்பரை வாங்கினேன், ஃபோனை போட்டு பேசு. டேய், இப்போ என்ன பேசுறது? போட்டு அப்படி இப்படி பேசு மச்சே. போடுறா, என்னடா யோசனை? டேய், அன்டைம் ஆயிடுச்சுடா. ஹலோ, யாருக்கு நீங்கள்?
ஹலோ, ஒருவேளை அவ அப்பாவா இருப்பாரோ? ஹலோ, பரவாயில்ல, பேசு பேசு பேசுறா. ஹலோ, கீர்த்து தான் இந்த நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க. எது? கீர்த்து தான் இந்த நம்பர் கொடுத்தாளா? நான் அவளோட புருஷன். ஏன் பொண்டாட்டி இந்த நேரத்தில் எதுக்கு உங்களை ஃபோன் பண்ண சொன்னா? அதை தெரிஞ்சுக்கலாமா? எனது பொண்டாட்டியா? ஆமாண்டா. நீ யாரா? உனக்கு இந்த நம்பர் எப்படா கிடச்சிது? அது அவங்க தான் கொடுத்தாங்க. ஓஹோ, அவளே கொடுத்தாளா? ம். ஆமாம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்களுக்குள்ள எத்தனை நாள் பழக்கம் இருக்கு? 2-3 மாசமா. அன்னைக்கு ரோட்டில் பார்த்து கொடுத்தாங்க. 3 மாசம். நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. ஹலோ பிரதர். ஆமாம், எனக்கு தெரியாமல் எங்கெங்கெல்லாம் சுற்றிருக்கீங்க? என்னடாச்சு? ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஃபோட்டோக்காக தான் கேட்டேன். ஓ, ஃபோட்டோ எடுத்து நெட்லெல்லாம் போட்டு விட்டு என் பேரை கெடுக்கலான்னு பார்க்குறீங்கடா சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் கிடையாது சார். தப்பாக ரைட்டாங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். நீ அட்ரஸ் கொடு. ஏதோ ராங் நம்பர்டா. நமக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் பண்ணிருப்பாளோ. யாருங்க நீங்க? எந்த ஊர்ரா உனக்கு? யோ, நீ யாரியா? நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும்டா. நேற்று ராத்திரி என் தங்கச்சிக்கு போன் போட்டு உரண்டு எழுத்த வேண்டியிருந்தா. ஹலோ, நான் வேணே பண்ணலங்க, தெரியாம நடந்துருச்சு. தெரிஞ்சு வேற பண்ணுவியா நீ? பாத்தன்னு வச்சுக்க, வெள்ளக்கோழி உரிச்சு தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவோம்டா. இங்கே பாரு, தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாம நடந்துச்சோ நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்க. நீ நாளைக்கு கிளம்பி ஐயப்பன் தாங்களுக்கு வர்ற. வந்து உனக்கு என் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிற. எந்த கோக்குமாக்கு வேலையும் பண்ண, நீ உங்க அப்பனுக்கு நீ பிள்ளையா இருக்க மாட்டானா? ஹலோ, அதை ஏங்க நேர்ல வந்து சொல்லோம், இங்கேயே சொல்லிடுறேன். சாரி. ஓகேவா? டேய், சாரி புரியலாம் என்கிட்ட சொல்லாத. நீ வரல, கண்டுபிடிச்சோம், வச்சு செய்வோம்டா. கட் பண்ணிட்டா. வெச்சு செய்வாரம்ல, நம்ம இவ்வளவு பேரை பார்த்திருப்போம். மாமா, இன்னொரு அடி போடு, விடாத, போடு போடு மாமா. சைலண்ட்ல போடுறா. ரிங் போய்கிட்டே இருக்கடா. போடாஜி மாப்பிள்ள. என்ன போட்டியா? ரெண்டு டீ. மாமா போட்டு வாயா. என்ன ப்ரோ, ஐட்டங்காரங்களா இருப்பானு போலயே. ஆமாண்டா. என்ன மாமா, நீங்க அங்க போட்டு வந்துட்டீங்க. கீருக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த ஆளு கீருக்கு பதில் அருவாள் ஏத்த ஆட்டுறான். ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கட்ட. ஆமாண்டா. எப்பா போட்டோக்கார தம்பி, நல்லா இருக்கியா? அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்கற மாமாவா? ரிங் போது எடுக்க மாட்டேங்கிற மாப்பிள. இவன் வேற ஒருத்தன். சை மாமா, என்ன பண்ணல மாமா? ஒய்யால சாவு என் கையில தாண்டி. ஒரு கப்பி பைய போன் பண்ற, போன் எடுக்க மாட்டேங்கிறான். உங்க போன்ல இருந்து ஒரு ரிங் விடுங்க தம்பி, எடுக்கிறானு பாப்போம். இந்தாங்க. என்ன எடுக்கவே மாட்டான். தங்கச்சி இப்பதான் வந்தோம். இல்லமா, அவனுக்கு போன் பண்றான். போன சைலண்ட்ல போட்டிருக்கான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணன் இருக்கேன். அண்ணன் ஊர்ல இருந்து படையோட வந்திருக்கமா. நீ கவலை இல்லாம இரு. இங்க உள்ள எஸ் நம்ம சேர்த்து விட்ட பைய, அவன்கிட்ட நம்பரை கொடுத்து அட்ரஸ் எடுறான்னா எடுக்க போறேன்.
நீ ஏன் கவலைப்படுற? அந்த எஸ்ஐ நமக்கு செய்யாம வேற யாரும் செய்ய போற மாமா. உங்க செல்போன்ல இருந்து ஒரு ரிங் விடுங்க. ரிங்கு விட்ட மாட்டிப்பானே சார். இன்னும் கொஞ்சம் சார். சார் பேலன்ஸ் இல்லை சார். டச்சு போன் வச்சிருக்கேன். யார்ப்பா முதல்ல பார்த்தது? நான் தான் சார் பார்த்தேன். உன் பேர் என்னப்பா? குணசேகரன் சார். என்ன பண்ணுறடி? பால் வியாபாரம் பண்ணுறேன் சார். பாலா? இந்த இடத்துல என்னையா பால் போட போகிறேன்? ஊரே காணோம். இங்கே இங்கே செங்குன்றம் எடுத்து போகிறேன் சார். எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும், புரிஞ்சுதா? சரி சார். மார்ச்சரிக்கு ஃபோன் பண்ணுப்பா. சார் யார் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது நீங்க தானே? ஆமாம் சார். ஒரு பாட்டியோட பாடி கடிச்சிருக்கு, வந்த பார்த்து சொல்லுங்க. பாட்டுக்கு எதுவும் இருக்காதுப்பா. சார் என்ன சார்? அம்மாக்கு எதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை சார். அப்படியா? வாங்க சார். வாமா வாமா. வாங்க பாத்துட்டு. அந்த பீஸ் காட்டு. வாங்க சார். பயமா இருக்குப்பா. ஒண்ணு இல்லம்மா. பாருங்க சார், இதா சார். இது இல்ல சார், இது இல்ல. ஓகே சார். நம்ம பாட்டி இல்லல? இல்லம்மா, இது எங்க அம்மா இல்லையே. எனக்கு அதுவே போதும், நான் வரேன் சார். ஓகே சார், ஓகே. மேடம் எல்லாத்துலயும் நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க மேடம், ஆனா ஸ்கின் டோன்ல தான் கோட்ட விட்டீங்க மேடம். என்ன சொல்றீங்க? ஒரு மாசம் முன்னாடி எங்க கிட்ட வந்திருந்தீங்கன்னா ஜெயிக்க வச்சிருப்போம் மேடம். ஏதோ ரிசர்ச் சென்டர்னு போட்டிருக்கு. ஆமாம் மேடம், ஸ்கின் ரிசர்ச் சென்டர் மேடம். இந்த மாதிரி காம்படிஷனுக்கு போகிறவங்களாம் எங்ககிட்ட வந்து ஸ்கின் டோன் சரி பண்ணிட்டு போய் தான் ஜெயிப்பாங்க மேடம். ஏன் சார் ஸ்கின்னு சேஞ்ச் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் எதாவது வருமா? கண்டிப்பாக வராது மேடம். ஆமாம், உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபேமிலியில் யாரும் இல்லை, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே மேடம், ஆனால் ஒரு கண்டிஷன் மேடம், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் ஆகுமா? ஆமாம், இது ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கே, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எங்களை நம்புறீங்க இல்லை மேடம், இப்போ பேசாமல் வாங்க. வாங்க மேடம்,
நீங்க பயப்படாதீங்க மேடம், ஒன்றும் ஆகாது. மார்னிங் சார், சார் இங்க சார். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க சார்? என்ன மேடம்? மேடம் டென்ஷன் ஆறாங்க சார். அதான் கொஞ்சம் மாத்திருவோம்னு சொன்னோம்ல மேடம். கொஞ்சம் இல்லடா, ரொம்ப மாத்திட்டீங்க. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். லேப் ரெடி பண்ணுங்க. 24 ஹவர்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் போட்டு மறுபடியும் பழையபடி மாத்திருவோம். சேச்சா, அப்படி சொல்லுல. இப்படியே மிஸ் கிராணி காம்படிஷன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? மிஸ் கிராணி என்ன மேடம், இப்ப மிஸ் இந்தியாவே ஆகலாம். ஓவர் நைட்ல உலக பிரபலம் ஆக போறீங்க. பெரிய பெரிய மல்டிநேஷனல் பிராண்டுகளுக்கு நீங்க தான் விளம்பர மாடலிங். மீடியாக்கள் மொய்க்கும். லைன் லைட்ல ஜொலிக்க போறீங்க. கோடி கோடியா பணமழை, பொறாம படுற அளவுக்கு புகழ் மழை. சார், வாய் சார். மேடம், ஈவினிங் கொஞ்சம் வெளில போகணும், ரெடியாக இருங்க மேடம். மேடம்
பலபலன் ஆயிடுச்சு. வா, இந்த வயசுல உனக்கு தேவையாமா இதெல்லாம்? இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் எடுத்துட்டியே. ஐயோ, ஊர்ல உலகத்துல இந்த அநியாயம் நடக்குமா? நாலு பேர் பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க. நீ கேள்வி, இந்த வயசுல உனக்கு குமரி நினைப்பா? ஆமா, இது வேற கொலைக்கும் போது கொலைக்காது. Hi. Okay. Okay. I'll call you back. Okay? Sir, good morning, sir. Hi. எப்படி இருக்கீங்க? Fine, sir. விஸ்வநாதன், you done a very good Thank job. Thank you so yeah. much. Really, I'll appreciate you. Thank you. அப்புறம் சொல்லுங்க. Actually, it's an accident, sir. Okay. Happen. That's all. That's okay. Science-னாவே accident தானே. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தன்னுடைய ஒய்ஃப்காக கண்டுபிடிச்ச ஒரு இயரிங். இன்னைக்கு வேர்ல்டை பொறுத்தவரையில் ஒரு மொபைலாகவோ டெலிஃபோனாகவோ நவடேஸில் ஸ்கைப்பாக ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் மாறி நிற்கலையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. பட் ஒன் மோர் விஸ்வநாதன், ஆக்சுவலாக இது வந்து ஒரு கோல்டன் எக் மாதிரி. ஏன் யூனோ திஸ் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி வித் கம்பேரிங் அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே சார், பி கான்சன்ட்ரேட் சார். அண்ட் ஐ நீட் சம் மோர் ஃபேவர் ஃப்ரம் யூ மேன். எனக்கு இந்த ப்ராஜெக்டுடைய கம்ப்ளீட் ஃபார்முலா எக்ஸாக்டாக என்னங்கிறது எனக்கு தெரியணும். எவ்ரி திங் வாண்ட் இன் மை டேபிள், ப்ளீஸ் பி சீக்ரெட் சார். ஒரு சின்ன மைக்ரோ கேமரா வச்சிருக்கோம் சார் அவங்க ரூம்ல. ஓகே, கிட்டேருந்து எந்த சீக்ரெட்டும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில போகாது சார். அவங்க ஒவ்வொரு அசைவும் நம்ம ஃபோன்ல மெசேஜ் வந்துடும் சார். ஸோ நோ ப்ராப்ளம் சார். ஸோ ஒரு சின்ன சிப்புக்குள்ள இன்னைக்கு மனிதனுடைய அனைத்து அந்தரங்களும் படமாக்கப்படுது. இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் வெற்றி. ஓகே, யூ கேன் கோ. தேங்க்யூ சார். எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. ஓகே, டெஃபினெட்லி. யா, fine sir. I am successfully done my project sir. Really? That's very exciting. Tell me about it. DNA research anti-aging process successfully completed. Oh, good job man. By new method I approved one of the best. Don't worry about that at all. Give me 1 week and I can have my research team out there. I'll take good care of you. We'll make some good money together. Please sir. Excellent, excellent. Bye. இன்னும் சொல்ல மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும் மனம் என்ற கருவண்டு பாரக்கட்டும் உறவுக்கும் நிலாவுக்கும் தோடிக்கட்டும் உலகத்தை வருமாறு மாறக்கட்டும் மலர் என்ற முகம் என்று சீரிக்கட்டும் மனம் என்ற கருவண்டு பாரக்கட்டும். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க மாடல் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? போன மாசம் உங்க போட்டோ ஃபெம்னால பார்த்தேன். ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்தீங்க. உங்க ஸ்டில்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்பப்பா பாப்பா, பியூட்டிஃபுல் மார்வெல்ஸ் மேடம். ஒரு நிமிஷம் வாங்க இருங்க சார். வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் பேசுங்க. வாங்க வாங்க இருங்க சார். ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. இல்ல சார், வரேன் மேடம், வரேன். எங்க பாத்தீங்க? போன மாசம் ஃபெமினால பார்த்தேன். ஓ, ஃபெமினால படிக்கிறது உண்டா? ஏன் படிக்காம படிக்காம படிப்பேனே. இப்போதான் ரீமாடலிங் பண்ணி பட்டிட்டிங்கறீங்களா பார்த்து பார்ட்டி ஏக்கு வந்துறோம்.
பெருசா பாத்தமா சொல்றீங்க சார்? பாத்தேன் சார், விடுங்க சார், பாக்கலன்னா விடுங்களே சார், போங்க சார். சார் கையை தொடறதுக்கு என்ன காரணம் சொல்லுது பாரு நாய், விடுங்க சார், அவனை பாத்துறேன். ஷட் அப், லீவ் ஹிம். பா பொண்ணு வருதுப்பா. வணக்கம் மேடம். உங்களுக்கு நெக்லஸ் தானே வேணும்? அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். இத பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. ஐயா பாட்டிங்க போடுற மாதிரி இருக்கு. இப்படியா பாட்டிங்க போடுற மாதிரிலாம்? இத பாருங்க, அச்சு அசலா உங்க கழுத்துக்கே செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி காட்டு பாருங்க. நேத்து பாத்துருக்கணும் இந்த கழுத்தை. பேக் பண்ணிடுங்க. வணக்கம். மேடம் மேடம் உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு போன் வேணும். என்ன மேடம் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ரோட்டை பார்த்து ஓட்டுறா. ஹலோ, யாரு? வீராசாமியா? அம்மா 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 எங்கம்மா இருக்கீங்க? என்னம்மா அது, எங்கம்மா இருக்கீங்க சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா ஏ கேள்வி, எங்க இருக்க? ஹாய் கீர்த்து, சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வரல, உன்னை தொலைச்சிருவேன். நான் மூணார் டூர் வந்திருக்கேன், ஒரு மாசத்துல வந்துருவேன். என்னது டூரா? ஆமா கீர்த்து. என்ன பாட்டு இப்படி சொல்ற? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ற தெரியுமா? என்னால தானே இதெல்லாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். பாத்தீங்களா உங்க அம்மாவ கோவில் குளம் போற வயசுல டூர் போயிருக்காங்களா? என்ன மன்னிச்சிருமா, உன்னை நான் அப்படி பேசிருக்க கூடாதுமா. நீ ரொம்ப கலாய்கிறடி அவன. அவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் என்னை இம்ப்ரஸ் பண்ண பாக்குறான். நீ அவனை லவ் பண்ணுறதானே? லவ்வா? நானா? சும்மா டைம் பாஸ். எங்கே போனாலும் அவன் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஏய் வந்துட்டாண்டி, நீ உட்கார், வரட்டும். வேறா 2 மேங்கோ ஜூஸ். இன்னைக்கு ஆக்சுவலி கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். எல்போர்ட் பசங்களாம் நம்ம கிட்ட ஃபோட்டோ கேட்குறாங்க. ஹலோ, யார எல்போர்டுன்றீங்க? பின்னா நீ பெரிய வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபரா?
அம்மா, நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு தானே பேசுறீங்க? ஆமாம்மா, பார்த்தேன். கல்யாண மண்டபத்துலேயும் பார்த்தேன், யூடியூப்லேயும் பார்த்தேன். சரியா? ஓ, ஏங்க யார் நம்பருங்க கொடுத்தீங்க? ஃபோன் பண்ணி சாவடிக்கிறான். ஹலோ ஹலோ, அதான் நான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏங்க பாருங்க, மரியாதையாக பேசுங்க, இல்லை சா வச்சிருவேன் சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, உனக்கு என்ன வேறு பொழப்பே கிடையாதா? இந்த ஃபோன் பண்ணுறது மட்டும் தான் பொழப்பா? சேஞ்ச் பண்ணிட்டு போறா கேர்து. வந்து உட்காந்தா, போன் எடுத்தா, பேசுனா. விடு வா. இந்த பக்கம் தானே வந்தா? சாரி சார். என்னது இது? காஃபி ஷாப்லயே நம்மள ஒரு மாதிரியா பார்த்தவனாச்சே. மேடம், 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 தப்பா நினைக்காதீங்க மேடம். எவனோ ஒருத்தன் பாக்கெட்ல சிகரெட்டை போட்டு போயிட்டான் மேடம். சிகரெட் பாக்கெட்ல போடுறதுக்கு அது என்ன ஆஸ்ட்ரியா மேடம்? தடுக்க வேண்டாம் மேடம். நீ ஏன்டா அப்பப்ப தடுக்க விடுற? பேஸ்மெண்ட் வீக்கா? சரி, நீங்க முதல்ல கதவை திறங்க, நான் உள்ள வந்து சொல்றேன். உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே உன் பார்வையே சரியில்லை. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நான் போலீஸ கூப்பிடுவேன். தோ பர்ற போலீஸ். நாங்க பார்க்காத போலீஸா? நானே கூப்பிடுறேன், நீங்க என்ன கூப்பிடுறது? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், எதுக்காக இந்த வேஷம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கதவை திறக்குறீங்களா இல்லையா? மேடம், ராஜ வாழ்க்கை போல. அது விடு, உனக்கு என்ன தெரியும்? நீங்க உள்ள போனதையும் பார்த்தேன், வெளியே வந்ததையும் பார்த்தேன். எல்லாம் பார்த்துட்டியா? இப்பதான் மேடம் தெரியுது உங்க இளமையோட ரகசியம் எல்லாம். இளமை தெரியுமா? எல்லாம் பார்த்துட்டியா? எல்லாம் தெரியும். You like model? I like model. இந்த ரகசியம் வெளியில யாருக்கு தெரியக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. அவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உனக்கு என்னதான் வேணும்? நான் உங்களோட போட்டோகிராஃபர் ஆகணும். டீலா? நோ டீலா. டீல் டீல். வா, சூப்பர் மேடம். சான்ஸே இல்ல. மிமிக்ரிலாம் பண்றீங்க, பெரிய அளவு போறீங்க. போங்க. என்ன சொல்றா? சரி, பாப்போம், பாய். நேத்தி அவ்வளோ பேசுன, இப்ப சும்மா ஸ்டுடியோல உட்காந்துருந்தேன், இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? கோயில் லொகேஷன் கூட சூப்பரா தான் இருக்கு. போட்டு அந்த கண்ணு, அந்த லிப்ஸு, கழுத்து அப்படியே எடுத்தா எப்படி தெரியுமா இருப்ப? சும்மா சூப்பரா இருப்ப. ஏங்க
ஏங்க இப்படி பண்றீங்க? லவர்ஸ் தான் இந்த மாதிரி அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு விளையாடுவாங்க, நம்ம என்ன லவர்ஸா? வலிக்குது. பாட்டியை பார்த்தீங்களா சார், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. அன்னைக்கும் அப்படிதான் சார், ஜுவல்லரி ஷாப்ல அவங்களே நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. விடியா, எல்லாம் நல்லதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். ஃபோட்டோ தானியா, எடுத்துகிட்டு போட்டோம். அவங்கள எங்கே மாற்றுறது மட்டும் இல்லை, பியூட்டியாக மாற்றுறதும் ஒரு விதத்தில் நல்லது தானே. எல்லா அழகி போட்டிகள் நடத்துறதுமே காஸ்மெட்டிக்ஸும் கோல்டும் தான். ஜெயிக்க வச்சுருவோம். ஹலோ ட்ரெய்னர், ஹாய், ஐ எம் யுவர் ட்ரெய்னர் பிரியா. வெரி நைஸ், ப்ளீஸ் சிட் டவுன். ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல? ஆஹா, என்ன கண்டிஷன்? 1 year மேரேஜ் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் இல்லை, 5 வருஷம் காத்திருப்பேன். அப்புறம் 1 year கன்சீவ் ஆகும். கல்யாண வயசுல பேத்தியே இருக்கா. அப்பனா அவுட்டிங் போகலாமா? காம்படிஷன் நடத்துற கம்பெனி சொல்ற ஆட்ல மட்டும் தான் நடிக்கணும். ஓ ஷோ, வை நாட். நானும் சேர்ந்து நடிப்பேன். வாட்ஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? ரிபப்ளிக் டே. எனக்கு தான். ரியலி? சோ நைஸ். விச் இயர்? 1950. 67 வயசு. Are you joking? You got me. Which year? Hello? Sir, just a moment. He wants to talk to you. Hello? Okay, sir. Fine. Thank you. Okay. Let's start. Yeah, sure. கம்பெனி போயிடலையா?
போடணும் மேம், இப்படி இப்படி போடணும், இப்படி போடுங்க. உயிர் எடுத்துருவீங்களாட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல, நானே நான் சாரி சாரி. இப்படி நினைக்குங்க, இது அழகா இப்படி போடுங்க. ஓகேவா? ஓகே, இப்படி கைய கொஞ்சம் நல்லா அழகா விரிச்சு போடுங்க. ஓகே. ஏப்பா சார், உன்னால தடுமாறாம நடக்க முடியாதா? ஐயோ இல்ல சார், போய் அப்படியே கட்டி பிடிச்சிருவியாட்டு இருக்கு. ஐயோ தடிக்கிடுச்சு சார். ஆள பாரு, ஒழுக்கமா எடுறா. ரெடி மேம், போலாமா? விட்டா கட்டி பிடிச்சிருவீங்கடா. டாடி ஐ ஆம் ரெடி. என்ன சார் பண்ணோம் சார்? நீங்க எதுக்கு சார்? நான் தான் சார் இதுல ஹீரோ. பா சொல்லுங்கப்பா. ஹீரோவா சார்? இது என்ன சினிமாவா சார்? என்னப்பா சொல்றவ? என்னப்பா புரியலையா? என் பையன்பா, அவன் ஆசைப்படுறான், அவனை வச்சு எடு. சார் இது பொண்ணுங்க போடுற நகை சார். ஏன் ஆம்பளை நகையே போடுறது இல்லையா? எல்லாம் போடுறாங்க, என் பையனை வச்சு எடு. என் பையன் ஆசைப்பட்டுட்டான், அவன் தான் இதில் நடிக்கணும். ஆ எடு. சரி, உங்க கடை உங்க நகை உங்க விருப்பம். இந்த கடையை விட்டு நீ போற வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணு, நீ இதை விட்டுறாத. ஓகே. அப்பா அன்சிக்கா எங்கப்பா? மகனே, நமக்கு ஒரு கடை தான்டா இருக்கு. யோ எடியா. ஓகே ஓகேவா? ஓகே. நான் முடிஞ்சா? ஆ முடிஞ்சு சார். நான் கட்டி பிடிக்கிற மாதிரி ஏதாவது சீன் இல்லையா? கட்டி பிடிக்கிற மாதிரியா? இல்லையா? காண்டம் விளம்பரம் ஒன்று இருக்கு, அதில் நடிக்கிறியா? இந்த சீன் வைக்கிறேன். காண்டம் விளம்பரமா? டேய் போலாம், அதில் நடிக்கலாமாடா. என்ன சொல்ற அவன் கலாய்க்கிறானா? சார் எத்தனை முறை சார் சொல்றது, அந்த மாடல் என் பொண்ணே கிடையாது சார். நிஜமா தாண்டி சொல்றேன், நீ பார்த்தது என் பொண்ணே இல்லடி. உன்கிட்ட போய் போய் சொல்வனா? சத்தியமா சொல்றடி. ஐயோ, அந்த ஆட்ல நடிச்சது நான் இல்லடி, உனக்கு தெரியாமையா? என்னங்க? என்னமா? நான் உங்களுக்கு என்னங்க குற வச்சேன்? எல்லாம் நல்லாதான் இருந்தது, சாப்பாடுல தான் கொஞ்சம் உப்பு கம்மி. ஐயோ நான் அத கேக்கலங்க. நம்ம வேலக்காரி வேலக்காரியா இத சொல்லிட்டாளா? நம்ம வேலக்காரி சொல்றா. கேளுங்கம்மா கதைய. நேத்து என் மௌனை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போனா கொஞ்ச நேரத்துல என் மௌன் காணாம போட்டான். அச்சோச்சோ, எங்கடான்னு சுத்தி முத்தி பார்த்தா கொஞ்ச தூரத்துல வேற சொகாய போட்டு நின்னுங்கிறான். கிட்ட போய் பார்த்தா என் மௌனே இல்ல. அச்சா சொல்லி என் மௌன போலே இருக்கான். அப்புறம் தான் தெரியுது எல்லாம் புஷம் பண்ண வேலை. நான் மட்டும்தான் ரெண்டு வீட்டுல வேலை பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம கீர்த்தனாவும் அந்த விளம்பரத்துல நடிக்கிற பொண்ணும் என்னமா பேசிட்டு இருக்க? உண்மைன்னு சொல்லி பொய்யா பேசிட்டு இருக்க ஒரு டிவி ப்ரோகிராம் நடக்குது, அதை ஏதாவது பாத்தியா நீ? இங்க பாருங்க, இந்த பேச்சு மாத்தி பேசுற வேலை எல்லாம் இங்க வேண்டாம். தப்பு பண்ணீங்களா இல்லையா, சம்பவம் நடந்துச்சா இல்லையா? என்னடி இது பட்டிமன்ற தலைப்பு மாதிரி பேசிட்டு இருக்க? இத பாரு, உலகத்துல ஒரே உருவத்துல ஏழு பேர் இருப்பாங்களாம். நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம், இந்த நேரத்துல போய் சந்தேகப்படலாமா நீ? வாமா படுமா படுமா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கட்டி பிடிச்சேன். சார் வாங்க சார் போலாம். வண்டி எடு. தனியா இருக்கியா? இந்த வரேன் இரு. கீர்த்து, ஏய் என்னாச்சு?
அடி பாவி, வெளிய வந்தா கிஸ் பண்ற, உள்ள வந்தா கிக் பண்ற, தூக்கி விடுறி. டியா தூக்கி விடுறி. ஏய் ஏய் நான் சொல்றேன். ஏய் அய்யோ. இது எப்ப எடுத்த? எப்ப எடுத்தியா? என்னடி கேக்குற? எங்கடா போற? வாடா. வரமாட்டேன். போ. அடிக்க மாட்டேன். வாடாமா. இது எப்ப எடுத்தோம்? தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா என்னத்த சொல்றது? என் செல்ல குட்டியில உன் வாயால கேட்க ஆசையா இருக்கு, சொல்லுடா. அன்னைக்கு அன்னைக்கு பார்க்க போனோம்ல, அங்க எடுத்தது தானே இந்த போட்டோலாம், ஞாபகம் இல்லையா? நீ வேற ராங் நம்பர் கொடுத்துட்ட. அங்க ஒரு டீம் வேற செம்ம கொலவரியோட துரத்துறாங்க தெரியுமா? சரி, அன்னைக்கு உள்ள போனதை பார்த்தேன், வெளியே வந்ததை பார்த்தேன்னு சொன்னேன்ல. வெளிய போறல்ல, இங்க எதுவும் நடக்கல. போ. பேத்தி நினைச்சு நம்மள கட்டி பிடிச்சிட்டான். அவனுக்கும் இவளுக்கும் எவ்வளவு நாள் தொடர்பு இருந்துச்சு முழுசா தெரிஞ்சுக்க முடியாம என்னால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஐயோ, ஒரு பாவம் எம்எல்ஏ பி அப்பானமா பேச சொல்ற, நீ எல்லாம் நல்லா இருக்கியா? கொண்டு விடுவான். எங்க வீட்டு பொண்ண பத்தி தப்பா பேசல, நீ வெளி வாடகை போயிட்டே இருப்பான். எங்க மகாராணிய, என் குடும்ப குத்து விளக்க, எங்க மாதர் குல மாணிக்கத்தை அத்துடுவியோ அத்துடுவிய எல்லாம் உன்னால வேண்டாம். கல்யாண வீடுனாலே கட்டிக்கிட்டு அழுவாங்களே, இளவு வீடுனா சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் மூடுறியா? டேய், தட்டி போட்ட ரொட்டிய திருப்பி போட நாதி இல்லாத பயிலுடா நீங்க. உங்களை நம்பி பொண்ணு கொடுத்தேன் பாரு, என் சோட்டால என்ன அடிச்சுக்கலி. கஞ்சி தண்ணி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு முன்னால வந்து பேசுறியா? சின்ன நாய் கொலைச்சு பெரிய நாய் தலையில வச்ச கதையா போச்சு. இந்த குதி குதிக்கிறானுங்க. என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எது பேசுறது? சும்மா இருக்க முடியுமா? மேடம், இந்த பொண்ணுங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுறது, பொண்ணுங்களை படம் பிடிக்கிறது, அந்த போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசை பறிக்கிறது, அந்த குரூப்போட லீடரை பிடிச்சாச்சு மேடம். ஓகே. அவனை விசாரிச்சதுல உங்க பேரை சொல்றேன் மேடம். இவனை உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, பார்வையே சரியில்லையே. ஒருவேளை கட்டி பிடிச்சதுக்கு பழி வாங்கிடுவாளோ. சார், அவன் எனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். லாஸ்ட் டூ நம்பர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன கீர்த்தின் தான் கூப்பிடுவான். அந்த பொண்ணு நேம் கீர்த்திக்கான்னு அவனுக்கு தெரியாது. நொங்கு தின்னவன் போயிட்டானா, நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டானோ? அப்படியா? அது ஒரு போன் கால் தான் வந்திருக்கான் சார், அதுவும் ஒரு மிஸ் கால் தான் வந்திருக்கான் சார்.
யோ, அவரை திறந்து விடியா. ஓகே சார். மேடம், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். சார், நான் வரேன் சார். போங்க. போலீஸ்காரன் பிடிச்சுன்னு போனோம், ஃபோன் பண்ணல எனக்கு. ஆமாம், நீங்கள் வந்தால் சட்டை ஒழுங்கு அது இதுன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பீங்க. மேடம் வந்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, வெளியே விட்டாங்க. என்னடா டேய், அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு பெங்களூர்லேருந்து, ஃபேஷன் மேகசின். எல்லா ப்ரெஸுக்கும் ஒரு நோக்கம் இருக்குடா, எந்த விஷயத்தை பெருசாக போடணும், எந்த விஷயத்தை சின்னதாக போடணும், எதை திரும்ப திரும்ப போடணும், எது போடக்கூடாதுன்னு அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குடா. அப்படி அப்படியே கற்றுக்கலாம்டா. என்னடா நான் சொல்கிறேன், எதுவுமே பேச மாட்டேன். டேய் டேய் டேய், அடிக்கடா கண்ணுக்கு காணாத கிருமிகள் மட்டுமல்ல, கண்ணில் காணும் எதிரிகளிடமிருந்தும் பாதுகாக்கும் ஒரே சோப் ஹெவன் டியூ. கட் கட் கட். என்ன சார், நான் என்ன சோப்பு விளம்பரம் எடுக்கிறேனா இல்லைன்னா லேகிய விளம்பரம் எடுக்கிறேனா? நல்லா வரும் சார். ஏய், என் வாயில் நல்லா வரப்போகுது. சோப்பு விளம்பரம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், பெண்களுக்கு பிடிக்கணும், பெரியவங்களுக்கு பிடிக்கணும். கெஞ்சி கெஞ்சி வித்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு சார், இப்போல்லாம் பயமூர்த்தி வித்தா தான் சார் ஆகும். தொண்ணூற்றி 99.9% கிருமியெல்லாம் ஒழிச்சிடுறேன்றான். நம்ம ஏதாவது புதுசாக சொல்லணும்ல சார், அதனால தான் சார் அடித்தா கூட வலிக்காதுன்னு ஒரு பிட்டை போட்டிருக்கேன். எப்படி சார், ஆக்ஷன் படம் டைரக்டரை கூப்பிட்டு ஆட் எடுத்தேனே, நாசமா போச்சு. இதான் பக்கத்துலயே வச்சுக்கவே கூடாது. ஆட்சாலாம் வலிக்காது. வலிக்காதா? சோ எங்க போனாலும் இந்த நகைக்கடை பின்னாடியே வந்துருதே. ஹலோ, ஹாய் கீர்த்து, எப்படி இருக்க பாட்டி? நல்லா இருக்கேன் பாட்டி. உன் லெவல் அப்படி போகுது. ஐயோ, உனக்கும் தெரிஞ்சிருச்சா? சான்ஸே இல்லை பாட்டி. எப்படி? நான் உன் பாட்டி கீர்த்து, அப்டேட்டில் இருக்கேன்ல. ஆ, ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, அப்புறமா பேசுகிறேன். ஷார்ட்டா? ஆ, ஸ்வீட்டு சேகர் ஸ்வீட் கொடு. ஸ்வீட்டா? ஓகே ஓகே, கால் பண்ணு. பாய். ஓகே. சான்ஸே இல்லை மேடம், நானும் எவ்வளோ ஆர்டிஸ்ட்கிட்ட ஒர்க் பண்ணிட்டேன், நீங்கள் பெரிய ரவுண்டு வருவீங்க. மெட்ராஸில் இருந்துக்கிட்டு மூணார் கேரளான்னு பேசுகிறீங்க, பத்தாவதுக்கு பாட்டி குரல் வேற பேசுறீங்க. என் மீனி அழகை பாதுகாக்கும் சோ ஹெவன் டியூ. கிருமிகளை விரட்டும், எதிரிகளை துரத்தும். நா, அவடி சோப் தாங்கனா. ஹெவன்டி? அதா அதா, அவண்டியூ இல்ல, இது ஹெவன் டியூ. அவண்டியா இருந்தானே, எவண்டியா இருந்தானே, அந்த அக்கா சொல்லும் போது நல்லா இருக்கும். அந்த அக்கா இந்த சோப்பு போட்டு தான் குளிச்சாங்க, இப்ப கலர் ஆயிட்டாங்க. ஆவாங்க ஆவாங்க, கழுதப்பாலில் குளி இன்னும் சோப்பாயிரலாம். கிளியோ பற்றாவே கழுதப்பாலில் தான் குளிச்சாங்களாம். இங்க குழாயிலே தண்ணி வரலையா, இதுல கழுதப்பாலு குதிரைப்பால்னு சோப்பு கொண்டா. ஹெவன் டியூவா? இல்லை, யாரை பார்த்தாலும் ஹெவன் டியூ ஹெவன் டியூன்னு வாங்குறீங்களே, அப்படி என்னதான் இருக்கு அதுல? இல்ல, அதுல குழுக்கள் ஏதோ நம்பர் இருக்குதான், அந்த நம்பர் விந்தா கிஃப்ட் தராங்களாம். டிவிலாம் பாக்குறது இல்லையா நீ? அவன் டி சோப்பு கொண்டா. இருங்க இருங்க அம்மா, கதவெல்லாம் உடைச்சிடாதீங்கம்மா. நாங்க பேஸ்ட்ல மட்டும் இல்ல, குடிக்கிற டீல கூட உப்பு போட்டு குடிப்போம். இல்ல சார், உங்களை பாக்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அப்பாஸ் தானே, பாத்ரூம்லாம் கிளீனா தான் இருக்கு. சொல்லிட்டே இருக்க, எங்க போறீங்க? நம்ம
இவ்வளவு பார்த்தா பானுமதி சந்தேகப்பட்டாளா? ஐயோ பாவம், அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஏ அந்த ஃப்ரேம் ஓகேல இது போறோம். ஆட்ல நடிக்கிற பொண்ணு மாதிரி இல்ல. பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல ஏய் இதெல்லாம் பண்றாடி. உன ஆட்ல நடிக்கிற பொண்ணு தெரியல பாங்க இன்னமோ. உன் பேர் என்னமா? மேக்னா. உங்க அப்பா பேர் என்ன? வீரசாமி. ஐயோ அம்மா சந்தேகப்படாத, அப்படி பட்டவன் கிடையாதுமா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. என்னமா அது வீட்டுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்துற? வாட், நான் என்ன குழப்பம் பண்ண? நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, அதான் குழப்பமே. கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்ல அதிர்ஷ்டசாலி இந்த வீட்டுக்காரங்க தான். என்னங்க நம்ம எப்ப சோப்பு வாங்கணும்? சும்மா ஓசியில வருது, வாங்கிக்கோ. CMM TV, நாங்க மக்கள் கிட்ட நேரடியாக சென்று கிஃப்ட் கொடுக்க வழக்கம் வச்சிருக்கனால இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம். கட். அம்மா உங்க பேர் என்ன? பானுமதி. ஓகே ரெக்கார்ட். எவன்டி சோப் வழங்கும் 10,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் திருமதி அம்மா பானுமதி அவர்களுக்கும், வீராசாமி அவர்களுக்கும், மிஸ் சவுத் இந்தியா மேகனா அவர்கள் வழங்குவார். வாவ், சூப்பர் 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 சூப்பர். யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அம்மா இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவன்டியோ சோப்ல குளிச்சா ஹெவனையும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. வாவ், சூப்பர், அருமையா சொன்னீங்க. இது உங்க பொண்ணுக்கு கொடுத்துருங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. என்ன காரியம் பண்ணி வந்து நிக்கிற? ஏன் இப்படி முறைக்கிறாரு? என்ன பாக்குறாங்க? வாங்கம்மா. ஷேகர் இந்தாங்கம்மா. இது எதுக்குமா? போன ஜென்மத்து கடன் வெச்சுக்கங்க. இந்த நாய்க்கு தெரியுது, ஆனா நான் பெத்ததுக்கு தெரியலையே. ஜூலி வந்திருக்கு, இது அத்தைக்கிட்ட மட்டும்தானே வரும். மா, என்னமா அது? எனக்கா? மா, மா. ஆ, வரேன். என்னமா இதெல்லாம்? ஆமாண்டி, அந்த மாடலே நம்ம வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. என்னது, வீட்டுக்கு வந்தாங்களா? ம், எப்படி இவ்ளோ கரெக்டா? என் ஃபேவரட் பர்ஃப்யூமா? ஏ சைஸ், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படிமா, என்னமா நடக்குது? யாருமாவ? மேடம், என்னாச்சு? என்னாச்சு மேடம்? கோல்டு ஒன்றும் இல்லை. எதுக்கும் டெஸ்ட் பண்ணிடலாம் மேடம். சும்மா டெஸ்ட் தான் மேடம். ப்ளீஸ் மேடம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா. ஏய், என்னாச்சு? தெரியல மேடம், இது செக் பண்ற மேடம். ஓகே, நான் கிளம்புறேன். ஹலோ, வா போலாமா? ஆ, ஓகே. ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், அவனை வாட்ச் பண்ணணும். சா,
எங்க இருக்க? நாளைக்கு ஈவினிங் நீ பார்க்குக்கு வர. வர, நான் வர. ஓகே. சார், அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல ஹார்மோன் செல்ஸோட பவர் குறையுறமா இருக்கு சார். இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்குன்னு தெரியல சார். நல்ல விஷயம் தானே, நம்ம ப்ராடக்ட் ரெகுலராக நல்லா செயலாகும். நோ ப்ராப்ளம், தட்ஸ் நாட் த இஷ்யூ. நெக்ஸ்ட். இப்போ என்ன சார் பண்ணுறது? இன்னொரு டோஸ் எக்ஸ்ட்ராவை கொடுத்து பாருங்க. இல்லை சார், ஓவர் டோஸ் கொடுத்தா ரிஸ்க் ஆயிரும் சார். ஏன்னா ஃபுல்லாக எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு கிளியர் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் டோஸ் போட்டால் உயிருக்கே ஆபத்த முடியும் சார். அவங்க பர்மிஷனோடு தானே பண்ணுறோம். ஆமாம் சார். போரிலேருந்து டீம் வரட்டும், வெயிட் பண்ணுங்க. சரி சார். எனி குவஸ்டின்ஸ் சார்? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள அனுப்பிச்சிடலாமா சார்? நோ, இது சம்மந்தமான எந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் வெளில போகக்கூடாது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் இது பல கோடி ரூபா ப்ராஜெக்ட். ஐ மீன், திஸ் இஸ் அவர் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். எஸ் சார், நம்ம ப்ராஜெக்டை இந்த உலகமே திரும்பி பார்க்க போகுது சார். எங்கேயோ இருக்கிற ஒரு வெள்ளக்காரன் சம்பாரிச்சிட்டு போகிறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வேறு பிளான் இருக்கு சார். அலெக்சா, what is the Indian population? 134 crores, 794 lakh, 3422. How many old people above 60 in India? 10.39 crore. Yeah, female? Female is 5.38 crore. Male? Male is 5.11 crore. Unsupported female? Unsupported female is 15,60,000. Oh, இதுக்கு தான் தாத்தா வேணா லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னாரா? So, unsupported females are our targets. Okay? கீர்த்து, நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இங்கே ரெண்டு பேரும் ஜாகிங் வாக்கிங் எல்லாம் போவோம். ஏ கீர்த்து, ஏ கீர்த்து! யோகி, டேய், என்ன வர சொல்லிட்டு எங்க போற? உள்ள போ. நீ என்ன பண்றீங்க? இனி வேலைக்காவாது. மயிலே மயிலன்னா இறக்கு போடாது, புடுங்கிடணும். தூக்குற மாப்பிள. ஏய் கீர்த்து, எனக்கு தெரியும் நீ எதுக்கு என்ன வர சொன்னேன்னு. ஏய் வண்டி எடு சீக்கிரம். ஏய் ஏய் சீ, அவரை வேற வழியில இறக்கி விட்டான். காடு நிறுத்துறா. ஹலோ ஹலோ, ஹாய் கீர்த்து. அவன் ஒரு ஃப்ராட் பாட்டு. அன்னைக்கு வேற ஒருத்தையும் பைக்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே கார்ல வச்சு கிஸ் பண்றான் பாட்டி. நான் பாத்துட்டேன். ஏய், என்னமா சொல்ற? நான் சொல்றத கேளு. அந்த போட்டோகிராஃபர் நல்ல இல்ல பாட்டி, எனக்கு வேணாம். நான் தப்பு பண்ணி அறிவு கேட்டவளே, நான் சொன்னா கேட்க மாட்டேன். அவன் நல்லவமா, என்ன நம்பு. இல்ல பாட்டி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கீர்த்து காதலுக்கு நாமளே எதிரி ஆயிட்டமே. End is coming soon. End is coming soon. முடிவு நெருங்கி விட்டது. இது நமக்கு சொல்ற மாதிரி. End is coming soon. முடிவு நெருங்கி விட்டது. என்னமோ ஒரு மாற்றம் தெரியுது. சார், இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு ஃபாரின்ல நல்ல மார்க்கெட் இருக்கு சார். பார்ட்டிகளை யூத்தா மாத்திர நம்ம பிசினஸ் நல்ல வரவேற்பு இருக்கும் சார். நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் கம்ப்ளீட்டா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். நிறைய ஆஃபர் வந்திருக்கு சார். பாருங்களா. போங்க போங்க, உள்ள போங்க. வரும்போது எப்படி வர்றீங்க பாருங்க. போங்க, உள்ள போங்க போங்க. ஹாய். Thank you.
சங்கடா போயிருப்பா. டேய் சுத்தி பாத்தியா? எங்க இல்ல மாப்ள. கீழ பாத்தியா? பாத்திர மாப்ள. இப்ப மட்டும் மாட இருந்தா இருப்பா. வளப்பலாம். எங்க போனாட்டே தெரியல. டேய் நீங்க இந்த பக்கம் பாருங்க. நெஞ்ச பக்கம் பாருங்க. குடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான்னு புல்லா காலி பண்ணிட்டீங்களே சார். ரே கமன்றா. சாருக்கு தெரிஞ்சுனா நமக்கு அப்புறம் அவ்வளோ. நான் பார்த்துக்கிறேன். எங்க போயிருப்பா? ஆளே கிடைக்க மாட்டிருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மெயின் ரோட்ல ட்ராப் பண்ணி வாங்க 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 வாங்க. மேரேஜ் பண்ண கூடாது. உங்கடி நீங்களும் உங்க கான்ட்ராக்ட். இந்த கல்யாணம் பண்ணி கர்ப்பம் வைக்கிறது தானே லட்சியம். ஐர தலைய குடியா. கண்ணு முழிக்கட்டும், கல்யாணம் பேஷா பண்ணுவோம். பண்றது திருட்டு கல்யாணம். யோ சொல்ல மாட்டது. ஏன் அவசரப்படுறேன்? முழிச்சா ஒத்துக்க மாட்டாயா? ஓ கட்டாய கல்யாணம் வரையா? அப்போ கம்பி என்றது கன்ஃபார்ம். யோ ஐர சொல்லிதானே கூப்பிட்டு வந்தோம். காசு மட்டும் கூட கேட்டல. கிர்த்து கிர்த்துமா ஒண்ணும் நீ வீட்டுக்கு போ, நான் ஸ்டுடியோல பாத்துக்கிறேன். அவனுக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு கல்யாணத்துல எவனு சொன்னு. நான் தான் மாப்பிள போட்டோகிராஃபர் புக் பண்ணி கல்லுத. இப்போ தெரியுது கீர்த்து, எதுக்கு நீ இங்க வரணும்னு சொன்ன? எதுக்கு? அதுக்குத்தானே. மறந்துட்டியா? சரி சரி போ, பட்டனை போடு. நான் போட்டுக்கிறேன், நீ போமா போ. விட்டுருவேன். எங்கே இரு? எந்த நேரத்துல என்ன மூல இருக்கானே தெரியலடா. சை யோகி. Um...
கீர்த்து, 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 எங்க கீர்த்து, கீர்த்து எங்க இருக்க? கீர்த்து, யோகேஷ், யோகேஷ், யாருமா நீ இங்க எங்க வந்த? நான் யோகேஷ் கட்டிக்க போறவன். கட்டிக்க போறவளா? அதுக்காக ராத்திரி பூரா பசங்க இருக்க ரூம்ல தனியா தங்குறதா? உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா தேட மாட்டாங்க? எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த தெரியுமா? நான் வாஷ்ரூம் போயிருந்தேன், நீ எங்க போயிருந்த? பாத்ரூம். இந்த ஏரியா பத்தி தெரியுமா? எல்லாம் மோசமானவனுங்க. நீங்க இருந்தா நல்லவனுங்க, எப்படா இருப்பானுங்க? டேய் கேளுடா, என்ன வீட்டு விட்டு வீட்டுக்கா? யோ சும்மாரியா சொரண்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். பாட்டி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பூ எவ்வளவுமா? சார், சவுதியிலேருந்து கால் பண்ணுறாங்க, நாலு உருப்படி தான் கேட்குறாங்க, ரேட் கம்மியாக இருக்குது சார். நீ என்ன பண்ணுற சொல்லுங்க சார். அந்த பிச்சைக்காரிகளை அனுப்பி. பிச்சைக்காரிங்களா சார்? சரி ஓகே சார், ஓகே சார். ஏய் அந்த மூக்கை சரியாவே. ஓகே சார், ஓகே சார். செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல, ஈடியட் சார். சிஸ்டம் வேலை செய்யலை சார். பாரு சார், எப்படி சார் அது? மறுபடியும் ரேடியோ டெக்னாலஜி. ம், பாரு இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என் பொண்டாட்டி சின்ன வயசு போட்டல. ஏய் என் பொண்டாட்டி போட்டோ நீ ஏண்டா வச்சிருக்கிற? வரையும் போது அதா வந்து அது எப்படிடா தானா வரும்? என் பொண்டாட்டி நினைப்பிலே நீ இருக்கிற, கொன்னுருவேன். போட்டா மாத்திரா மாத்திரா. தலெல்லாம் வலிக்குது. நானே போறேன். ஆயா வச்சு பாயா சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஹல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. டேய் பிரமானந்தா, சார் ஒரு ஆபரேஷன் சொல்லியிருக்காரு, வா. குப்பையில கடந்த உன்னைய கோபுரத்துல உட்கார வச்சு பிரஸ் மீடியான்னு ஃபேமஸ் ஆக்குனா எங்களுக்கு குல்பி ஐஸ் கொடுத்துட்டு ஓட பாக்குறியா? வாரின் டீம் வந்திருக்கு, வேலை முடிகிற வரைக்கும் ஃபுல்லா கோஆபரேட் பண்ணணும், இல்ல கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டுருவேன். I have great pleasure in welcoming all of you to India. Really, our Fizz and Fair has got a new investment. Let's start. 4 centuries ago, Siddhargal, they have researched in the herbal plants technologies for hormone age control power. With the developed medical technology combined with ancient formulas, we, Phase and Fair Company, are giving birth to old age formula, which is going to be the world's biggest miracle. See, finally we got it. Thank you. Yeah, that's fine. Nice. Happy morning, gentlemen. Face and Fair is the very big invention. It will surprise the whole world. As a great lead in scientific history, there will be no space for getting old. It will be the god of maintaining the youthfulness of human being forever. No one in this world generally not away from youthfulness forever. We are customers from each and every family. It will useful for more than half of the population.
We are about to get patent rights and start the sale on business side, for which I'm expecting our cooperation. Can I check the project? Yes, of course. Gentlemen, she is our project. I'm only a student. Don't trust him. They're fooling you. Huh? உடம்புல எந்த மெடிசனும் இல்ல. ஏதாவது டவுட் இருந்தா டெஸ்ட் பண்ணுங்க. Please check me. Please. Hey. You are a cheat. We cannot accept this. Wait. Sir, idakku puriyala sir. Enna nadandhuchu theriyala. Stop. Out. Take her out. Hey, vaadi. You're done. Sorry sir. Na check pandren sir. Hey, sir. Hey, va ulla va. My wish, my dream, my ambition, everything spoiled. $1 million project ra ella ungalala da mottama waste a poche. My lifetime achievement spoiled ra. எல்லா கித்துக்கு லாபம். விடுங்கடா அம்மா. ஓ ஏய், அப்பவே சொன்ன இந்த மேனேஜர் பசங்களை நம்பாதேன்னு கேட்டியா? இப்ப உன்னோட சேர்ந்து நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். வாய மூடுன்னு சொல்றேன்ல, வாய மூடு. எந்த இடம் இது தெரியலையே. அப்ப உன்னோட சேர்ந்து நானும் சாவ போறேனா? இரு, அவனுங்க வரட்டும். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இரு, சீ, வாய மூடு. டேய் கயிற அவுறா. வரடா அவுறா கயிற. டேய் அவுறா அவுறா திரும்படா. ஏய், தப்பிச்சு ஓடவா பாக்குறீங்க? அடிச்சு கொல்லுங்கடா அவன. நாங்க கோடி கணக்குல பணம் செலவு பண்ணி பாட்டிய குமரி ஆக்கினா நீங்க நைசா லவட்டிட்டு போக பாக்குறீங்களாடா? டேய், இவங்க ரெண்டு பேரும் விடாதுங்கடா. டேய், இவனுங்களை லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. இழுத்துட்டு வாங்க. பேச மறுக்க முடியாது. டேய், வாயில ஒட்டி இருந்த பிளாஸ்டர் எப்படிடா வந்துச்சு? சார் சார், டேய் தூக்குடா அவளை. சார் ஐயே, சிக் யோ, என்ன யாரை அடிக்கிறா? யோ விடுடா, கொண்டு போ கொண்டு போ. 100 ரூபா யோகி. யோ
போய் பிடிங்க. ஓகே சார். தெரியாதா? பாட்டி மூடு. சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆபீஸா? சர்ச் ஹியூமன் ரைட்ஸா? ஹலோ,
மெடிக்கல் கவுன்சில். என்னாச்சு வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் வாட் ஹேப்பன் திஸ் ஜஸ்ட் மிஸ் விட்டிருந்தா என்ன பார்சல் பண்ணி ஃபாரினுக்கே அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? நல்ல வேளை நீ தப்பிச்ச. என்ன ஓகேவா? ஓகே சார். இங்க பாருங்க சார், மாட்டிருந்த செயல் தான் சார். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெடி சார். This one's for you, all ladies and gentlemen. Let's go. Beauty, you were sweetie. Facebook ka kaati, adikira looti. ஏ அல்ட்ரா மாடர்ன் போட்டிக்கு தான் பியூட்டி கார்டன் போகுது. காஞ்சி போன தலையில தான் கலர் மாவு பூசுது. பியூட்டி வாக்கிங் போனா 60 யூத்தமா.